ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபேஷன் ஆஃப் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த இயர் 2021 வேர்ல்டு வைல்டு மென்ஸ் ஃபேஷனில் ட்ரெண்டாக போகிற விஷயம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது, இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த பழைய ஸ்டைல்ஸ், இது வரைக்கும் யூடியூபர் சொல்லிட்டு இருந்த பழைய ஸ்டைல்லாம் ஃபேட் அவுட் ஆகி நியூ ட்ரெண்ட்ஸ் வரப்போகுது. அது என்னென்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் செலிபிரிட்டிஸ் லெவலில் ட்ரெஸ் பண்ணணுன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஆர் நியூ ட்ரெண்ட்ஸ் அப்கமிங் மென்ஸ் ஃபேஷனில் என்னென்ன வரப்போகுது, புது புது ஸ்டைல்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுனாலும் இந்த வீடியோ பாருங்கள், செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, ரிலாக்ஸ்டு ஃபிட். அது எப்படின்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் எடுத்துக்கோங்க, எல்லா ஃபேஷன் யூடியூபர்ஸும் என்ன சொல்லுவாங்கன்னா, க்ளோத்திங்கை ஃபிட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக்ஸ் சரி, நீங்கள் மேல் மாடல்ஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாத்துலேயும் எதுலேயும் எடுத்து பாருங்கள், அவங்க டிஷர்ட் ஷர்ட் பேண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபிட்டாக போட்டிருப்பாங்க. இன்னி வரைக்கும் அதான் ட்ரெண்டில் இருக்குது. பட் இந்த ட்ரெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. எப்படின்னா, மோர் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஃபிட், கொஞ்சம் ஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாக, டிஷர்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக போட்டுக்கிறது, ஷார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி தான் வரப்போகுது இன்னும் அப்கமிங் ட்ரெண்ட்ஸில். சரி, நீங்கள் செலிபிரிட்டிஸில் எடுத்துக்கங்க. இப்போது என்ன சொல்ல எக்ஸாம்பிள், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, இவங்களை மாதிரி பெரிய பெரிய ஆளுகளில் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பாருங்களேன், இவங்களை பயங்கரமான ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இருக்க பர்சன்ஸ். இவங்க போகிற இவங்களோட ரீசன்ட் போஸ்ட்லாம் பாருங்களேன், கேஎல் ராகுல லாஸ்ட் ஃபியூ என்ன சொல்ல ஆல்மோஸ்ட் இந்த 1 இயராகவே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், டிஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் லார்ஜாக இருக்கும், பேண்ட் எல்லாமே அப்படி தான். நீங்கள் பிரபாஸ் எடுத்துக்கோங்க, அவரும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் போடுவார். நீங்கள் அப்படியே பாலிவுட் ஆக்டர்ஸ் இவங்கெலாம் பாருங்களேன், ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லோரும், ஹாலிவுட் பாலிவுட் எல்லோரும் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் டிஷர்ட்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, அவங்க காஸ்ட்யூம்ஸு என்டையர் காஸ்ட்யூம்ஸு. ஏன்னா எந்த ஃபேஷன் ட்ரெண்ட் வந்தாலும் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். பெரிய ஆள் பெரிய ஐக்கா நம்ம ஸ்டைல் ஐக்கானா பார்க்குறோம்ல, அவங்கள்ட்ருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வரும். இந்த ட்ரெண்டெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி வரதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடும். இப்போது ஃபிட்டான க்ளோத்திங்கே போடுங்க. எப்போது அந்த ரிலாக்ஸ்டு ஃபிட் போடுவோம் அப்போ நான் கரெக்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அது வரைக்கும் இப்படியாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் இதெல்லாம் வரப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் ஒன் என்னென்னா, சங்கி ஸ்னீக்கர்ஸ். இந்த ட்ரெண்ட் வந்து 2019 இந்த ரேஞ்ச் டைமில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது என்னென்னா, ஒரு பிக் சைஸ்டு ஷூ தான். 90s-20s இது ஸ்டைல் இருந்தது. அப்போது தமிழ் ஆக்டர்ஸ்லாம் பாருங்களேன், ஷூஸ்லாம் அந்த பெருசாக இருக்கும். அவங்க ஷூஸ்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். நம்ம கிட்ஸாக இருக்கும்போது நம்ம ஷூ வாங்கியிருப்போம், அந்த ஒயிட் கலர் ஷூ, அந்த ஃபில்லா ஷூஸ்லாம், அந்த ஷூஸ்லாம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெண்டு தான் திருப்பி அப்படியே உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகும்போது எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்களாமா, இதெல்லாம் எப்படி ஹிட் ஆகும், ஆல்ரெடி கலாச்சி அந்த ஸ்டைலையே தூக்கி போட்டாங்க, திருப்பி எப்படி ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சாங்களாம். பட் இந்த ஸ்டைல் வந்து மேசிவ் ஹிட் ஆச்சு, எல்லோரும் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பர்சனலாக வந்து அந்த 2018-19 நினைக்கிறேன், பேபை செப்ஸில் வந்து அவர் ஒரு போஸ்ட் போட்டார் ஸ்கெச்சர் ஷூக்கு சங்கி ஸ்னீக்கர்ஸ். அப்போ நான் நினச்சேன் என்ன ஷூடாது அப்படின்னு நானே நினச்சேன். பட் இப்போ அந்த ஷூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போ எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபேவரட் சின்னத்தல சுரேஷ் சேனா, அவரை பாருங்களேன். அவர் எந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணாலும், அவர் எந்த இடத்துல வெளியே போனாலும், அவுட்டோர் ஜிம் ஒர்க் அவுட் எந்த டைம்லேயும் பாருங்கள், அவர் இந்த சங்கி ஸ்னீக்கர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வேர் பண்ணியிருப்பார். அவரோட லுக்குக்கு இது சூப்பராக மேட்ச் ஆகும். அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கே சூப்பராக தான் இருக்கும். இந்த ஸ்டைல் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஷூஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பட் சீப் ரேட்லேயும் 1200-300 ரேட்டில் கூட மித்ராலெலாம் அவைலபிளாக இருக்குது. நான் அதோட ஷூவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். கைஸ், தேர்ட் ஒன் என்னென்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைல். நம்ம 10-15 வருஷம் முன்னாடி ரொம்ப கிரேஸியாக என்ஜாய் பண்ண ஸ்டைல் அது. அது என்னென்னா, டிஷர்ட் ஷர்ட் பேண்ட் எல்லாத்துக்கும் கிரேஸியாக நிறையா பாக்கெட்ஸ், நிறையா ஜிப்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ட்ரெண்டு ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது. கேட்க ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி செட் ஆகும், எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு டவுட் எனக்கே இருக்குது. பட் கைஸ், எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டைல் வந்து இன்னொரு 2-3 இயர்ஸில் கண்டிப்பாக ஆக்குபை பண்ணிடும். இப்போது ஒரு பாம்போ ஜாக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக ஜிப்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி, உங்களுக்கு கேட்குறதுக்கு அது ஃபன்னியாக இருக்கல, இதெல்லாம் எப்போ வரப்போகுதுன்னு. பட் கைஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துடும். கிரேஸியாக இருந்தாலும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஆட்டிடியூட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஃபன்னியாக அதை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். லிஸ்ட் நம்பர் 4, கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு க்ளோத்ஸ் எடுக்கிறோன்னா கலர்ஸ் வந்து ஒன்றா டார்க் கலர்ஸ் இருக்கும், இல்லாட்டி மைல்டான கலர்ஸ் இருக்கும். பட் இனி கொஞ்ச நாளில் எப்படின்னா பேஸ்டல் கலர்ஸ் வரப்போகுது. அது என்னடா பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், வித்தியாசமாக இருக்குது பேர் அப்படின்ட்டு. பேஸ்டல் கலர்ஸ்னால் ஒன்றும் இல்லை கைஸ், கலர்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் கலர் எப்படி இருக்குது, அந்த கலர் வந்து ரொம்ப இன்டென்ஸாகவும் இருக்காது, ரொம்ப மைல்டாகவும் இருக்காது, கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு ஒயிட் மிக்ஸ்டாக இருக்கும். எப்படி சொல்லலாம், கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் கலர்ஸ். இந்த மாதிரி கலர் தான் இது நம்மளோட ட்ரெஸ்ஸில் வரப்போகுது. அது உண்மையாகவே ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்லாம். இப்போது ஆக்சுவலாக விஜய் தேவர்கொண்டா கூட நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு
ஃபோட்டோஸ்லேயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லையோ அவரோட வீடியோ பார்க்கும்போது நான் பார்த்த ஒரு பேஷன் கலர்ஸ் வேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், ஏன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஃபிஃப்த் என்னென்னா ஸ்விம் ப்ரீவ்ஸ் அண்ட் ஃபேஸ் மாஸ்க். இது ரெண்டும் 2021 ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது. ஃபேஸ் மாஸ்க் வந்து இப்போ அது இல்லாமல் யாருனாலும் இருக்க முடியாது, ஸோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ பெரிய பெரிய டிசைனர் பிராண்ட்ஸ்லாம் என்ன திங்க் பண்ணாங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து 2021 ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் ஸ்டைலில் இந்த மாதிரிலாம் வரப்போகுது. அண்ட் ஸ்விம் ப்ரீவ்ஸ் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் ப்ரீவ்ஸ் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, பாக்ஸஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்விம் ப்ரீவ்ஸ் வந்து இப்போது ஒரு நோட்டிசபிள் கம்பேக் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வெஸ்ஸாச்சே டோல்சின் கபானன்னு ஒரு பெரிய பிராண்ட், நீங்கள் பர்ஃப்யூமில் ஒரு பெரிய பிராண்ட் அது. ஸோ அவங்க வந்து பெரிய டிசைனர் பிராண்ட் ஆக்சுவலாக. அவங்க பர்ஃப்யூம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 8,000-6,000 சேல் பண்ணால் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து 60,000-80,000 சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய பிராண்ட் வந்து இதை வந்து அவங்க வந்து ஸ்டைலில் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த ஸ்விம் ப்ரீவ்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது. ஓஎஸ் சார்ஜ் அவுட் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும், அடுத்து சூப்பரான வீடியோ வந்து பண்ணணும்னு தோணும். யா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து பர்ஃப்யூம் ரிவ்யூஸ் பார்க்கணுன்னா நான் ஆல்ரெடி வீடியோ நிறைய பண்ணியிருக்கேன், மென்ஸ் ஃபேஷன் அண்ட் கொஞ்சம் காமெடியான என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இனி ஃப்யூச்சரில் இன்னும் சூப்பராக ஃபனியான வீடியோ நிறைய பண்ண போகிறோம் ஃபேஷன்லேயே. ஸோ எஸ் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.